ఓం నమో నారాయణాయ శ్రీమదే శ్రీ కలియుగ మంగళ లక్ష్మీ నరసింహ పరబ్రహ్మణే నమః. స్వస్తిక్ టీవి .com వాయిలాగ తమిళ్ புத்தாண்டு சிறப்பு பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் மிதுன ராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியேன் நமஸ்கரிக்கிறேன். தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? சித்திரை என்ன செய்யும்? சித்திரை சாதிக்குமா? சங்கடத்தை தருமா? சித்திரை முதல் பங்குனி வரையில் நமக்கு என்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது? மிதுன ராசி, கோண ராசி. மிதுனம் கோணம், கன்னி கோணம், தனுஷு கோணம், மீனம் கோணம். இந்த காண ராசியெல்லாம் பார்த்தேன்னா ஒரு சிலர், எல்லாரும் இல்லை, இந்த காமத்துக்கு அடிமை ஆகிடுவா. சரி, அதை பார்ப்போம். அவ ஜாதகம்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கிரகத்தின் சுழற்சி எப்படி, பிளவ வருஷம் பிரச்சனைகளை தீர்க்குமா, அதுவும் பார்த்தா சித்திரை என்ன செய்யும். புலி வாகனத்தில் பகவான் பிரவேசம், அது மட்டுமில்ல குரு பகவானும் அதிச்சாரத்தில். தமிழ் சித்திரை 1/14/2021 புதன்கிழமை இந்த பிரவ வருஷம் இரவு நேரத்தில் பகவான் பிரவேசம். அந்த கிரகத்துடைய சுழற்சி எப்படி இப்போ நாம் பார்க்க போகிறோம். பகவானுடைய நிலை எப்படி அப்படி பார்த்தா, அவர் ஆட்சி பெற்றிருக்கார். சூரியனும் சந்திரனும் சேர்க்கை, புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை. அந்த ராகு பகவான் ரிஷபத்தில் உட்கார்ந்துருக்கா, கேது பகவான் அவர் விருச்சிகத்தில் இருக்க, இப்படியாக அந்த கிரகத்துடைய சுழற்சி நமக்கு என்ன செய்ய போகிறது, இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பெரிய நான்கு கிரகமும் என்ன பண்ணுறது. கால புருஷ விதி தத்துவப்படி குரு பகவான் அட்டமத்தில் இருக்கார். 8 இருக்கக்கூடிய குரு பகவான் 5 பார்வையாக 12 இடத்தை பார்க்கிறார். 7 பார்வையாக தனத்தை பார்க்கிறார். 9 பார்வையாக சுகத்தை பார்க்கிறார். இதெல்லாம் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். மிதுன ராசிக்காராளுக்கு அந்த கோண ராசி ராகு பகவான் 12 கேது 6 இருக்கார். இது வெகு சிறப்பு. இப்படி நாம் பார்க்குறச்ச 9 பார்வை ஒரு சிறப்பு பார்வை உண்டு, 11 பார்வை சிறப்பு பார்வை உண்டு கேது பகவானுக்கு. அவர் சுகத்தை பார்க்கிறார், தனத்தை பார்க்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய நல்ல விஷயம். சரி, பெரிய கிரகம், காலபுருஷ விதி தத்துவப்படி அந்த சனீஸ்வர பகவான் அட்டமத்தில் இருக்கார். பரவாயில்ல, இவ்வளோ நாள் கண்டத்தில் இருந்தார், இப்போ தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்தார். 5 காலம் ஆட்சி, புதனும் சனியும் நட்பு. இந்த சித்திரை முதல் பங்குனி வரையில் எப்படி இருக்குன்னு இப்போ நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி மிதுன ராசியில் பிறந்த ஒரு சிலர் எப்படி இருப்பான்னு பார்க்கணும். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், காமம் கட்டுக்கடங்காமல் கட்ட வீழ்த்து போனது போல மனசு கண்டமேனிக்கு பாஞ்சுண்டே இருக்கும்பா. இப்படி ஒரு சிலர் இருக்கத்தானே செய்கிறான். அப்படியே பார்க்குறத பார்த்தோம்னா நாக்கில் எச்சல் வலியுறது கூட தெரியாது, இப்படி பார்த்துட்டே இருப்பான். என்னத்தை பார்க்குறான்னு தெரியாது. அந்த மனசை, உள்ளத்தை பார்க்கணும், உடம்பை பார்க்கக்கூடாதும்பா பெரியவா சொல்லுவா. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம். ஒருவருடைய உள்ளத்தை புரிஞ்சுக்கணுமா. இங்கே பார்த்தா சுக்கிரன் பலவீனப்பட்டு பால் பட்டு நிற்கிறச்ச இந்த காம உணர்வுகள் தலைக்கு ஏறி கண்ணா அப்படின்னானு புத்தி போகுது. என்ன பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ண முடியல, மனசை தவிக்கிறது. சரி, ஒரு சிலர் பார்ப்போம், திருமணம் ஆகியிருக்கும், திருமணம் நடந்தும் இவ தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, மனசு போட்டு குழப்பிக்கிறா. இப்படிப்பட்ட ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறா. இப்படிப்பட்டவா ஜாதகம் எப்படி இருக்கு, இவெல்லாம் தன்னை அடக்கி இருக்கணும், இறைவன் பால் ஈர்க்கப்படணும் அடியேன் பிரார்த்தனை. மனசை நாம் தெளிவாக வச்சுட்டோம்னாலே அந்த காமம் தலைக்கு ஏறாது. பித்தம் தலைக்கு ஏறியது போல இந்த காம உணர்ச்சியானது தலைக்கு ஏறுது. உடம்பு ஒரு மாதிரியாக இருக்கும்பா. ஒரு சிலர் ரொம்ப குழப்பமாக இருக்கும், அவள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா
தர்ம சங்கடமாக இருக்கும், மனசு கஷ்டமாக இருக்கும். சில பேர் பார்த்தோம்னா ரொம்ப மனசு அருவறுப்பாக இருக்கும், வெளிப்படையாக அப்படியே பச்சை பச்சையாக பேசுவோம், சங்கடமாக இருக்கும். இப்படி ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறா. இவெல்லாம் நன்னா திருந்தி மற்றவாள்லாம் போற்றும்படியாக வாழணும் அடியேன் பிரார்த்தனை. அப்போ சுக்கிரன் சுபத்துவம் பெறாமல் பாவக்கிரகத்தின் சுழற்சியில் மாட்டிக்கிறார், நீச்சத்தில் இருக்கார்னா அது ஒரு புறம். சுபத்துவம் அடையாமல் பாவக்கிரகத்துடைய நிழலில் நின்று அந்த சுழற்சியில் மாட்டிக்கிறார். இப்படியாக அட்டமத்தில் சுக்கிரன் நவாம்சத்தில் மறைகிறார், ராசியில் சுக்கிரன் ஆறில் மறைகிறார். அப்போது சங்கடமான சூழ்நிலைகள் வந்துடுறது. சுக்கிரனுக்கு நட்பு கிரகங்கள் கூட ஒத்துழைப்பு தருவதில்லை. அந்த சுக்கிரனோட தேவகுரு அசுரகுரு கிரக யுத்தம் வந்துடுறது. அவ நேராகவும் நிற்கப்படாது, சமசப்தமத்தில் சேர்ந்தும் இருக்கிறச்ச அந்த பாவகிரகத்தின் சுழற்சியில் சிக்கிறச்ச சுபத்துவம் பெறாமல் இருக்கிறச்ச இந்த மாதிரி எண்ணங்கள், உந்துதல், உணர்வுகள், உணர்ச்சிகள் அதிகமாக போகிறது. அப்போது சரீரம் பாழாக போயிடுமே, என்ன செய்கிறது? நாம் கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்தித்து செயல்பட்டால் சர்வமும் நலமாகும். இப்படியாக இவாளுக்கு இந்த கிரகத்துடைய சுழற்சி சாதகம் இல்லாமல் போகிறதுனால அவள் தன்னிலையை மறந்து அவள நிலைக்கு உண்டாகிடுறா. எல்லாம் பகவான் பார்த்துக்கிறார், நன்னா இருக்கணும் பிரார்த்திப்போம். சரி, இப்போ நாம் சித்திரை என்ன செய்யும்? இந்த கோண ராசி மிதுன ராசிக்காராளுக்கு இந்த சித்திரை வைகாசி ஆணி இந்த மூன்று மாதமும் அற்புதமாக இருக்கும். பல நாள் பட்ட துன்பம் ஒரு நாளில் முடிஞ்சு போகிறது போல, பாலைவனத்தில் மலை கொட்டியது போல, செய்திகள் தேனருவியாக வந்து காதில் விழுவது போல பல பல சங்கடங்கள் தீரும், மனசுக்கு அமைதி கிடைக்கும். எப்போவுமே பார்த்தா ஒரு சிலருக்கு மன தள்ளாட்டம் இந்த மிதுன ராசியில், என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஒரே குழப்பம் ஆயிடுறான். இந்த குழப்பமெல்லாம் தீந்து போயிடும், குழப்பம் தீந்தாலே போருமே. சித்திரை வைகாசி ஆணி மூணு மாதம், ஆடி ஆவணி புரட்டாசி சுபகாரியங்கள் நடக்கும். ஒரு சிலர் பார்த்தா வரன் பார்த்து 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 ரொம்ப சங்கடப்பட்டு பேசுவோம். பல இடங்களில் பிள்ளையாண்டான தேடுறனே ஒரு பிள்ளையாண்டான உருப்படியாக கிடைக்கலையேன்னு மன சங்கடப்படுவான். நம்ம பொண்ணை வந்து பார்த்துட்டு போகிறா, அந்த பிள்ளையாண்டானுக்கு திருமணம் முடிஞ்சு போகிறது. ஒரு சில குடும்பங்களில், ஒரு சில குடும்பங்களில் சொல்லுவா, பிள்ளையாண்டாம போய் எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி போகிறத, 108 பொண்ணை பார்த்துட்டு வந்தால் அந்த 108 பொண்ணுக்கு நிச்சயமாக எடுத்து இந்த பிள்ளையாண்டானுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கலையே. இப்படி அம்மா அப்பா சங்கடமாக பேசுவோம். இதில் உறவுக்காராக வேற தூண்டி விடுறவாளாக இருப்பாள், இத்தனை வருஷம் ஆச்சே என்ன பண்ணின்னு இருக்கேல், பிள்ளையாண்டானுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டாமா, இவனை வேண்டானா சொல்கிறா, பொண்ணு பார்க்க மாட்டேன்னா சொல்கிறா, அமையிலையே. ஆனால் அமைஞ்சிடும். இந்த ஆடி ஆவணி புரட்டாசி இந்த மூன்று மாதமும் மன வாழ்க்கைக்கு ஏதுவான மாதம், பயப்பட வேண்டாம். ஐப்பசி கிருத்திகை மார்கழி மங்களகரமான நிகழ்வுகள், ஒரு சிலர் குழந்தை பாக்கியம் இல்லை தடுமாறிண்டே இருப்பார். 1000 கோடி செல்வம் இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு நிகராகாது, மழலை செல்வத்துக்கு நிகராகாது. குழந்தை பாக்கியத்தை இறைவன் தருவார். ஒரு சிலருக்கு பார்த்தா ஒரே பிரசவத்தில் 2 குழந்தை, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, இதெல்லாம் பகவான் கொடுக்கறது. யாரும் பார்த்தா குழந்தைய போய் குழந்தை பெத்துண்டேலான இறைவன் தந்தாரும்பா மன மகிழ்ச்சியோட சொல்லுவா. அதெல்லாம் இறைவன் கொடுக்கறது, அதான் அரிய பெரிய செல்வம்னு பேர். ஐப்பசி கிருத்திகை மார்கழி மகப்பேறு குழந்தை பாக்கியத்துக்கு உகந்த மாதம். பல நாள் கழி திருமணமாகி காத்துருப்பா, 10 வருஷம் ஆச்சு முடியல, 11 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை, 12 வருஷம் ஆகிடுத்து குழந்தை பாக்கியம் இல்லை, பயப்பட வேண்டாம்.
இறைவனே இறைவியே வருவார். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே குழந்தையாக வருவார். பத்மாவதி தாயாரே பெண் குழந்தையாக வருவோம், கவலைப்படாதீங்க, பகவான் பார்த்துப்பார். பசுக்களுக்கு உணவு தாங்கோ பகல்ல, பசுக்களுக்கு பச்சைக்கறிகாய் தாங்கோ, காகத்துக்கு பகல்ல சாதம் போடுங்க, முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும். அந்த ரூபத்தில் தான் முன்னோர்கள் வருவார். இரவில் பைரவருக்கு சாப்பாடு போடுங்க, பைரவரை சுதந்திரமாக வெளியில் விட்டுருங்க, அவர் எங்கேயாவது போயிட்டு சுற்றி கித்திட்டு திரும்ப வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு மறுநாள் காத்தால் வருவார். எப்போவுமே நம்ம இந்த ஜீவராசிகளை வந்து நாம் அடைச்சி போட்டு வைக்கக்கூடாது. ஒரு சிலர் பார்த்தா ஆற்றுல ஆசையாக பச்சைக்கிளி வளர்ப்பா, அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அவெல்லாம் சுதந்திரமாக இருக்கணும். நம்ம மனசு வேணால் சந்தோஷமாக இருக்கும், அவளுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காது. இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம். ஒரு சிலர் பார்த்தா ஆற்றுல பூனை வளர்ப்போம், பூனை முடி கொட்டப்படாதுன்னு சொல்லுவா. எப்போவுமே நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஜீவராசிகளை நம்ம சுதந்திரமாக இருக்க விடணும். நம்ம இழுத்து பிடிச்சுண்டு நம்ம நிற்கப்படாது. இந்த மிதுன ராசியில், இந்த கோண ராசியில் ஒரு சிலர் இப்படி ஜீவராசிகளுக்கு ஒரு சில கஷ்டங்களை கொடுப்பா, அதை நம்ம கொடுக்கப்படாது, எல்லாம் பகவான் பார்த்துக்கிறார். நன்னா சாப்பாடு போடுங்க ஜீவராசிகளுக்கு, நன்னா பிரார்த்தனை பண்ணுங்க, எல்லாம் பகவான் பார்த்துப்பார். இப்படியாக இந்த கிரகத்துடைய சுழற்சி, இந்த சித்திரை தமிழ் புத்தாண்டின் பலனில் தை மாசி பங்குனி இந்த மூன்று மாதங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு சிலர் மேலை நாடுகளில் இருப்பா, வேலை இல்லாமல் கஷ்டப்படுவார். வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு பார்த்தா இந்த வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு தான், எப்போ மழை கொட்டுறது, எப்போ பனி கொட்டுறது, எப்போ காத்தடிக்குது, எப்போ வேலை போகுது தெரியாது. வேலைகள் கைகூடி வரும், வேலை வாய்ப்புகள். ஒரு சிலருக்கு பார்த்தா கொஞ்சம் அந்த நவீனமான சூழ்நிலைகள் எல்லாம் இருப்பா, சில பேர் இந்த சயின்டிஸ்டாக இருப்பா, சில பேர் தொழில்நுட்ப வல்லுநராக இருப்பா. இவாளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம். மேலை நாடுகளில் இருப்பா, ஆற்றுக்கு வர முடியலேன்னு தர்ம சங்கடமாக இருப்பா, இவாளெல்லாம் வந்து சேர்ந்துள்ளா. எல்லாம் அந்த கிரகத்துடைய சுழற்சி தானே, வேற ஒன்றும் இல்லை. சங்கடத்தை தராது, மன அமைதியை கொடுக்கும். இந்த தமிழ் புத்தாண்டானது மிதுன ராசிக்காராளுக்கு ஏற்றத்தை தவிர ஏறு முகத்தை தருமே தவிர இறங்கு முகத்தை தராது. படிப்படியாக செல்வத்தை தரும். நீண்ட நாட்களாக கடன் உபாதைகள், கடன் பிரச்சனைகள், தொல்லைகள், இடையூறுகள், சிக்கல்கள் அத்தனையும் தீர்ந்து போயிடும், எல்லாம் பகவான் பார்த்துப்பார். காத்தால சட்டுன்னு எழுந்து பழகுங்கும். எப்போவுமே பிரம்மமூர்த்த வேலையில் நாம் எழணும். எதுக்கு எழணும் பிரம்மமூர்த்தத்தில்? பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய சூரிய தேவதை அந்த கிரகத்தின் ஒளிகளை கொண்டு வந்து நமக்கு நவதுவாரங்களின் ஆயிலாக நம்மளுடைய சரீரத்தில் சேர்க்கிறது. நம்மளுடைய சரீரத்தில் 9 நவதுவாரங்கள் இருக்கிறது. அந்த துவாரங்களின் வழியாக ஒளி பாய்ச்சப்படுகிறது, நமக்கே தெரியாதது. அதனால தான் பிரம்மமூர்த்தத்தில் உட்கார்ந்து நாம் எழுந்து தீர்த்தமாடிட்டு நல்ல நீட்டு விளக்கு ஏற்றி ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 24 நிமிஷம் நாம் பூஜை பண்ணணும், பூஜை புனஸ்காரம் பண்ணணும், மந்திரங்களை சொல்லணும், எம்பெருமான சேவிக்கணும், மனசு நல்லா அமைதியாக இருக்கும். மறக்காமல் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு வாங்குவோம். ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் கோவிலில் ஏராளமான பசுக்கள் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு அமாவாசைக்கும் நாம் பசுக்களுக்கு 5 வகையான சாதம் பண்ணி வாழை இலையில வச்சு எள்ளு சேர்த்து சாப்பாடு கொடுக்குறோம். அது மட்டுமல்ல 16 வகையான பழங்களையும் பசுக்களுக்கு தர்றோம், நிறைய தர்றோம், நிறைய சாப்பிடுவோம். 32 வகையான பச்சை கறிகாய்களையும் தர்றோம், இதை முன்னோர்களுக்காக தர்றோம். தாங்கெல்லாம் கொஞ்சம் உதவி பண்ணணும், முடிஞ்சதை பண்ணுங்கோ, எல்லாம் எம்பெருமான் பார்த்துப்பார். முன்னோர்களுக்காக பண்ணுங்கோ. அடியனுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வைகுண்டம் போனவாளுடைய சிவலோக பதவி அடைஞ்சவாளுடைய பெயர் நாமத்தை கொடுத்து அவளுடைய தேதியை தந்துருங்க, அவளுக்கு ஆத்மசாந்தி ஏற்பட்டு நம்ம ஆத்திலேயே வந்து பிறப்பா, நமக்கு மனசாந்தி, வியாதிகள் தீரும், கடன்கள் தீரும்,
பசுவை கண்டாலே பாவங்கள் போயிரும்பா. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் காமதேனு, அதான் நடமாடும் தெய்வம். எங்கே பசுவை பார்த்தாலும் கையெடுத்து சேவிச்சுக்கணும். எல்லா கஷ்டத்தையும் பசுக்கள் போக்கும். ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் 16 வசரத்தில் அகோபிலவள்ளி தாயாருடன் அருள் பாலிக்கிறார். இப்படியாக கிரகத்தின் சுழற்சி சித்திரை மாதம் சித்திரை முதல் பங்குனி வரையிலும் பல பல நன்மைகளை மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு பண்ணுமே தவிர சிக்கலை உண்டு பண்ணாது, சங்கடத்தை உண்டு பண்ணாது. தெளிவான ஒரு மனநிலையை இந்த தமிழ் புத்தாண்டானது 14/4/2021 முதல் உங்களுக்கு நல்லது செய்யும். குரு பயிற்சி 17/11/2021, பயப்படாதீங்க, எல்லா நன்மையே நடக்கும். காலபுருஷ விதி தத்துவப்படி குரு பகவான் அட்டமத்தில் இருக்கிறதும், காலபுருஷ விதி தத்துவப்படி சனி பகவான் அட்டமத்தில் இருக்கிறதும், இப்போ குரு பகவான் அதிச்சாரத்துக்கு போனதும் நமக்கு நன்மையே தவிர தீமை அல்ல. கிரகத்தின் சுழற்சியை நாம் கணக்கிட்டு பார்க்குறச்ச 100% 95% தமிழ் புத்தாண்டானது உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குமே தவிர பிரச்சனைகளை உண்டு பண்ணாது. இப்படியாக மிதுன ராசிக்காராளுக்கு அதிஷ்டயன்கள் 2, 4, 5, 9. ஓம் நமோ நாராயணாய.